Hi friends, welcome to Sujis Recipes. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முக்கியமாக லேடிஸ்க்கும் அப்புறம் பெண் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, நல்லா உடம்புக்கு வலு கொடுக்கும். வாரத்துக்கு ஒரு நாளாவது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடலாம். அரிசியும் உளுந்தும் வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வெறுமனே இருக்கிற கடாயில் ஒரு அரை கப்பளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தை நல்ல துணியில் தொடச்சிட்டு க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கழுவ போகிறதுல அப்படியே போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வருங்க, நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் முழு உளுந்து இல்லை பாதி உளுந்து எதுனாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு, இதை வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இதே கடாயில் உளுந்து வந்து அரைக்கப்பு எடுத்திருந்தோம் இல்லையா, அதே அரைக்கப்பு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரை கப் அரிசியுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை வந்து இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற வச்சுக்கலாம். பருப்பு அரிசி ரெண்டுமே சில்லுன்னு ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோடவே நான் ஒரு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து ரொம்ப குறக்குறனும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸ் பவுட்ராகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு நறுநறுப்பு தன்மை இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா போதும். நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு சலிக்காமல் விட்டோம்னாவே கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மாவை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக உப்பு போடக்கூடாது, ரொம்ப மைல்டான டேஸ்ட்டு தான் இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் சால்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து புட்டு மாவு மாதிரி பிசைஞ்சிக்க போகிறோம். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாதுன்றதுக்காக சொல்கிறேன். புட்டுக்கு மாவு பிசையும் போது தண்ணியை ஒரே அடியாக, நம்ம சப்பாத்திக்கு எல்லாம் தண்ணி ஊற்றி பிசைவோம்ல, அப்படி ஒரே அடியாக தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து தான் பிசையணும். நல்லா கையில் வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும். ஒரு துளி கூட கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நல்லா வந்து ஈரமாகணும் மாவு. கையில் வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிக்கிறதுக்கு வரணும். இந்த அளவு மாவுக்கு வந்து எனக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. அந்த கிளாஸையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நான் வந்து தெளித்து தெளித்து தான் பிசைஞ்சேன். மாவில் நல்ல ஈரம் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து புட்டு வேக வச்சதுக்கப்புறமா நல்ல சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் நிறைய தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருந்தேன். தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா வெந்ததுக்கப்புறமா புட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் இத்தனை வாட்டி சொல்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஸ்டீமரில் குக் பண்ண போகிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட குக் பண்ணலாம். அடியில் தண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு மேலே ஸ்டீமர் வச்சுட்டு ஒரு துணி காட்டன் துணி ஏதாவது போட்டுக்கோங்க. அந்த துணியை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவையும் போட்டுட்டு இதை நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். துணியை நல்லா மூடி வச்சுருங்க. அடுத்து ஸ்டீமரையும் மூடிடலாம். உளுத்தம் பருப்பில் புட்டு செய்ய முடியுமான்னு கேட்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உளுந்து வந்து எப்போவுமே நம்ம வறுத்துட்டு அதை அரைச்சி சக்கரை நெய் ஊற்றி ஒரு லட்டு மாதிரி பிடிச்சி சாப்பிட்டாவே நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப வலு கொடுக்கக்கூடியது. பாருங்கள் ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு, நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா குக் ஆகிடுச்சு, நல்ல மெத்து மெத்துன்னு சாஃப்டாகவும் இருக்குது. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் 1/4 கப்பு ரெண்டுமே சேர்த்துருக்கேன். உங்கள் இனிப்புக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு ஒரு நாளாவது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் சுஜீஸ் ரெசிபிஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.